गुरुनाथ महाराज के जय बोला पुंडली कवरद हरिभुट्ठल श्री ज्ञानदेव तुकार जय जय राम कृष्ण हरी 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 जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि देवे दा क्षणी ते मुक्चारी मुके मणा हरि मणा पुण्याची गणना कोण करी असोनी संसारी जिखवे वेगू करी शास्त्र उबारी बाह्य सदा ज्ञानदेव मणि व्यास कुण द्वारके रण पांडवा गरी हरी मुके मण हरी मुके मण पुण्याची गणना कोण करी जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी हरि पाठोड़ मोदल भंग दे। देवाचिये द्वारी उभा क्षण बरी तेणे मुक्ति चारी साधी एल्यांग्र भगवान कोविल वासल ஒரு க்ஷணம் நின்று கொண்டு என்ன பண்ணணும் ஹரி முகேமணா ஹரி முகேமணா பகவானுடைய திருநாமத்தை பகவானுடைய கோவில் வாசல்னு நின்று சொன்னால் அவளுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னு யாரால் சொல்லிட முடியுங்கிறார் புண்ணியாட்சி கணனா கோணக்கரி ஏன்னா அப்படி என்ன புண்ணியம் கிடைக்கும்னா சத்துருவிதமான முக்திகள் தேனிய முக்திச்சாரி சாதியே இல்லையா அது கிடைச்சிடுமா கோவில் வாசலில் பகவானை பாடினாள் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன சதுர்வித முக்தின்னு சொன்னால் சாலோக்கியம் பகவானோட லோகத்தில் வசிக்கிறது சாமீப்பியம் பகவானுக்கு நெருக்கமாக இருக்கிறது சாரூபியம் பகவானுடைய தேஜஸே நமக்கு உண்டாருது நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வமோ நம்ம குருநாதரோ அவளுக்கு நினைவுக்கு உண்டாருது சாயுஜ்யம் நாம்கிறது இல்லாது போய் பகவானோட இரண்டரை கலக்கிறது இந்த நாலுமே சாத்தியமாக பகவானோட கோவில் வாசலை நின்று பாடினால் இதில் கோவில் வாசல்லங்கும்போது போது நிஜம் நிஜமாவே பகவானோட கோவில் வாசலில் பாடுறதுங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் பண்டறிபுரத்தில் கோவில் வாசல்னு தான் நாமாமணே துசே நித்ய மகாத்வாரி கீர்த்தன கஜரி ச பிரேமாச்சேன்னு கோவில் வாசலை தான் பிரேமையோட நாமதேவர் பாடினார்னு இருக்குது கோவிலுக்குள்ளே வர முடியாத சோக்கா மேடா மகராஜ் மாதிரி பக்தாடெல்லாம் அந்த வாசலில் நடந்த பஜனையை கேட்டு பக்தி உண்டானதுங்கிறது இருக்குது அதனாலே கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர்றேன் குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம்னு கோவில் வாசல்ல பாடுறது ரொம்ப விசேஷமானது வர முடியாத வாழுக்கும் அந்த நாமசங்கீர்த்தன ரூபமாக பகவத் அனுகிரகம் கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வெறும் கட்டடத்தினால ஆன கோவிலாக எடுத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை திருமூலர் சொல்றாரு உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பெருமார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கேன்னு சொல்றார் அதனால சதா பகவத் சிந்தனை இருக்கக்கூடிய சாதுக்கள் மகாத்மாக்கள் அவள்கிட்ட கையில் காசு இருக்காது ஆனால் செல்வத்திலேயே பெரிய செல்வமான பகவானுடைய நாமங்கிற நிதி அவள்கிட்ட இருக்கும் அதனாலே அந்த நிதி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பா எவ்வளவு கொடுத்தாலும் குறையாதுங்கறனால அவளுக்கு வள்ளல் பெருமான்னு பேர் வள்ளலார்னு பேர் வள்ளல் பெருமாருக்கு வாய் கோபுர வாசல்ங்கிறார் யாரு நாமஸ்மரணையிலேயே இருந்து கொண்டு எல்லாருக்கும் நாம நிதியை கொடுக்குறாளோ அந்த சாதுக்கள் பகவானுடைய பிரத்யமான கோவில் நடமாடும் கோவில் அவாதான் அப்போ அவா எதிர்க்கு நாம கீர்த்தனம் பண்றதுங்கிற ஒரு அர்த்தமும் இதில் உண்டாருது சாதுக்கள் எதிர்க்க நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அவளோட அனுகிரகம் கிடைச்சிருந்தா பகவத் அனுகிரகம் கிடைக்கிறதுனா ஆச்சரியம் என்ன இருக்கு தாமசம் எப்படி ஏற்படும் அந்த அனுகிரகம் என்ன பண்ணும் சாலோக்கியம் பகவானோட லோகத்துல வசிக்கிறதுனா கைலாசமோ வைக்குண்டமோங்கிற அர்த்தமாக எடுத்துக்க வேண்டாம் யானேஸ்வரமாவிலேயே ஒரு அபகத்தில் சென்றார் தேனி வைகுண்ட பவனி கரக்கேலேங்கிற வீட்ட வைகுண்டமாக மாத்திக்கோன்னு சொல்றார் வீட்டை கைலாசமா மாத்திக்கோங்கிறார் அப்படி ஹிருதயத்தையே கைலாசமா வைகுண்டமாக பண்டிகைபுரமா மாத்திக்கிற வித்தையை தான் அவ நமக்கு சொல்லித்தரா அது எப்படி கிடைக்கும்னா அந்த மாதிரி சாதிச்ச மகான்கள் கூட இருந்தா அவ கிருப்பையினாலே சாதுக்கள் கிருப்பையாலே சத்குரு கிருப்பையாலே நமக்கு அது ஏற்படும் அப்படின்னு சொல்றா சத்குரு கிருபா சமுத்திர லாபே நாராயண தீர்த்தம் சொல்றார் அந்த குரு தான் இந்த பகவானோட லோகத்துல வசிக்கிறது அப்படின்னா சத்சங்க லோகம்தான் பகவானோட லோகம் அதில் சாமிப்பயங்கிறது ஏதோ பஜனைக்கு வந்தோம் போனோம் கேட்டோம் கோவிலுக்கு போனோம்ங்கிற மாதிரி இல்லாமல் பகவான் இடத்துல உள்ள தளவில் நெருங்கிறது எப்பவும் அவர் சிந்தனையாகவே இருக்கிறது அது சாமிப்பயம் அதுக்கப்புறம் என்ன சாரூபியம்ங்கிறது யார் எந்த தெய்வத்துடைய எந்த குருநாதாளோட பக்தாளோ யார் உபாசனை பண்ணுறாளோ இவாளை பார்த்த மாத்திரத்தில் அந்த தெய்வம் ஞாபகம் வரணும் இந்த தெய்வத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த பக்தா ஞாபகம் வரணுங்கிற அளவுக்கு தன்னுடைய செயலால் தன்னுடைய நினைவால் வாக்குனாலே பகவானோட கலந்தவா அப்ப சாரூபியம் ஏற்பட்டு போயிடும் அந்த சாநித்தியமே வாளுக்கு ஏற்பட்டு போயிடும் சாயுஜ்யம்ங்கிறது தான் இல்லாத போய் பகவானோட கலக்கற நிலைன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் சத் சங்கத்துல சாத்தியம்ங்கிறதுனாலே தேவாச்சிய துவாரிங்கிறது என்ன சத்சங்கம் தான் தேவாச்சிய துவாரி பகவான் அடையிற மார்க்கம் வாசல் படி அப்படி தானே அந்த கோவிலாகவும் வாசலாகவும் இருக்கிற சாதுக்கள் அவ எதிர்க்க பஜனை பண்ணினா தேனி முக்தி சாரி சாதி இல்லையாங்கிற இவ்வளவு உயர்ந்த பலன் கிடைக்கக்கூடிய அந்த சத்சங்கம் நாம கீர்த்தனம் இதுக்கு என்ன பண்ணணும் என்ன பரிசிரம பண்ணணும்னு கேட்டால் ஒன்றும் சிரமப்படாதேன்னுட்ட நீ குடும்பத்திலேயே இருந்து கோப்பா அசோனி சம்சாரி குடும்பத்தில் சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்லல பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சொல்லல குடும்பத்தை விட்டு ஓடிப்போன்னு சொல்லல அசோனி சம்சாரி குடும்பத்தில் உன் கடமைகளை பண்ணின்று ஜிஹுவே வேகுக்கரி வாக்கில் வெட்டி பேச்சு பேசாதபடிக்கு பகவத் விஷயமே பேசுகிறாப்பல பகவான் நாமமே சொல்கிறாப்பில ஏன்னா மனோ வாக்கு காயம்ங்கிறதுல முக்கியமானது வாக்கு மனசில் எண்ணக்கூடிய எண்ணங்களுடைய கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடையாது செயல்களும் விரும்பியோ விரும்பாமையோ சில செயல்கள் செய்ய முடியாது நேரிட்டுடும் அந்த வாக்கு எப்பவும் வேண்டாதது பேசாதபடி இருக்கணும் பகவானை பற்றியே பேசணும் பகவானுடைய நாமமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு நியமிச்சுட்டோம்னா தப்பான விஷயங்கள் பேச முடியாது தப்பான விஷயங்கள் தானே செயல்பாடு நின்று வேண்டும் தப்பான விஷயங்களோட எண்ணமும் நின்று ஜிகுவே ஜிஹுவே வேகோரி நாக்கில் சதா நாமா இருக்கட்டும் பகவானை பற்றியோ குருநாதாள பற்றியோ பேசி வெட்டி பேச்சு பேசாதேங்கிற இன்னொரு அபங்கத்தில் நாம பாட்டம் மௌன பிரபஞ்சாச்சேங்கிற சதா நாமம் செல் என்று உலக விஷயத்துல தேவையில்லாத பேசாதேன்னு இது நீ குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்துட்டு நீ பண்ணலாம் அதுவே உனக்கு தப்பசாக இருக்கும் இதுக்கு தனியாக வேற ஒன்றும் சிரமப்பட வேண்டாம் எப்போதும் நாமா சொல்றதுங்கிற வழக்கமும் இப்போது நல்லதை பேசுறதுங்கிற வழக்கம் வச்சுண்டா இந்த நாலு விதமான முக்திகளை நீ அடைஞ்சுடுவே அந்த நாலாவது நிலையான ஜீவன் முக்த நிலை உனக்கு கிடைச்சுடுத்துனா அந்த நிலையை பற்றி தான் வேத சாஸ்திர புராணங்கள் சொல்றது இதுதான் வழின்னு வழிகாட்டியாக காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுற கம்பம் இருக்கோ இல்லையோ ரூட் மேப்பு காட்டுறது அப்படின்னா அது காட்டும் அந்த வழியில போய் நம்ம அதை அடையணுமே தவிர அதுவே அங்க வராது இல்லையா இப்படி வேதசாஸ்திர புராணங்கள் வழிய காட்டும் அதுகள் சொன்னபடி நடந்து அனுஷ்டானங்களை விடாதபடி பண்ணி நாமாவும் சொல்லி நாமாவே நமக்கு அனுஷ்டானமும் ஆகி சத்சங்கமே வாழ்க்கை ஆயிடுத்து நான் சத்துருவித முக்திகள் கிடைச்சிடும் நீ அடைஞ்ச நிலை என்னங்கிறது விளக்க முடியாது அது வேதசாஸ்திர புராணங்கள் வெளியில் நின்று கோஷம் பண்றது வேதசாஸ்திர உபாரி வாக்கிய சதாங்கிற இவ்வளவு நான் நாம மகிமையை சொல்லிட்டேன் இதோ உயர்வாக சொல்றதுக்காக ஒரு எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறதுன்னு சொல்லுவாள் அப்படி அதிசயோக்தி அப்படி நான் சொல்லலை இது வேதவியாசர் சொல்லியிருக்கார் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் இதுக்கு ஏதாவது பிரமாணம் வேணுமான்னு கேட்டால் குந்தியுடைய பசங்களும் அத்த பசங்க தான் சிசுபாலன் தந்தபக்திரனும் அத்தை பசங்க தான் ஆனால் பாப்பிகளாக போயிட்டதுனால பகவான் அவளை வதம் பண்ணினார் இவா பக்தியான அத்தையுடைய பசங்கிறதுனால இவாளுக்கு சேவகம் பண்ணினார் நண்பனாய் நல் மந்திரியாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையில் சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான்னு பாரதியார் பாடுறார் இல்லையா அப்படி அந்த குடும்பத்துக்கு கண்ணன் எப்படி உழைச்சிருக்கார் ஒரு ஏவலாளி போல ஒரு சாரதி போல அப்படின்னா இது பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த நாமாவை சதா செல்லுண்டே இருப்பார் இல்லையா எண்ணம் இல்லாமல் அண்ணா பகவானு புரிஞ்சுண்டா குந்தி அந்த குந்தியுடைய பக்திக்காக குந்தி பரிபாலனம் கோபாலம்னு பார்த்தசாரதி கீதத்தில் வரும் குந்தி சுத்தன்கிறதுனால தான் அர்ஜுனனை சொன்னது கூட கீதையில கவுந்தேய கௌந்தேயன்னு எத்தனை தரம் சொல்றாரு பகவான் இல்லையா அதனால அப்பேற்பட்ட பக்தாள் அந்த பரம்பரையில கடைசி ஜீவனுக்கும் பகவான் சேவை பண்ண காத்துருக்கார் அப்படிங்கறது தான் ஞானதேவமணி வியசாச்சியை குண துவாரகேச்சரான பாண்டவாகரி துவாரகாதீசனான கிருஷ்ணன் பாண்டவன் வீட்டில் எப்படி இருந்தான் ராஜசூரி யாகத்தில் எச்சலல் எடுத்து போட்டான் பகவான்னு சொல்றதுன்னா அப்படி சௌலபியமாக சுவாமி இறங்கி வர்றதுக்கு காரணம் என்ன நாமா சொல்லக்கூடிய பாகவதாளோட குடும்பம்ங்கிறதுனாலே அப்படி இந்த ஹரிபாட்டோட முதல்ல பங்கத்தில் மாவுலி ஞானேஸ்வர மகாராஜன் நமக்கு சொல்கிறார் பாடம்னாலே படிக்கிறதுன்னு அர்த்தம் லெசன் டு பி ரெட் எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம் ஹரி பாட்டு வச்சானா அந்த ஹரிநாமத்தோட மகிமை தனம் படிச்சு 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 மனசுக்குள்ள ஏத்திண்டு எதுவரில் பாடம் படிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பாடம் நமக்கு நல்லா மனப்பாடம் ஆறமாட்டும் அபியாசம் ஆற ஆறமாட்டும் அனுபவம் ஆற மட்டுக்கும் இல்லையா கற்க கஷட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனு தானே வள்ளுவர் சொன்னார் நீ என்ன படிச்சியோ அது உன் நாடி நரம்பெல்லாம் கலந்து போய் அது உன் அனுபவம் ஆகணும்னு சொல்ற இல்லையா அது மட்டுக்கும் இதை படிச்சுட்டே இருக்கணும் நித்திய பாராயணம் பண்ணுவா பாண்டரங்க பக்தாலும் ஒரு நாள் விடமாட்டா ஹரி பாடு பாடாது பாண்டரங்க பக்தால நம்ம பார்க்கவே முடியாது அப்படி ஹரிநாமம் என்ன கத்துக்க வேண்டியதா அது பாட்டமானு கேட்டால் சுவாமி யோகிராம சரத்குமார் மகாராஜ் சொல்றார் திஸ் பகர்ன்டு ராம்நாம் பம் சுவாமி ராமதாஸ் இன் நைன்டீன் ஃபிப்டி டூங்கிற ராமநாமம்ங்கிறது என்ன கத்துக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் ஆன இல்லை அந்த ராமநாமத்தை எப்படி சொன்னா நாடி நரம்பெல்லாம் அந்த நாமம் கலந்து போகுங்கிறத குருதானு சொல்லி தர முடியும் இல்லையா ஞானேஸ்வர் மகராஜ் நமக்கு பாடம் எடுக்கிறார் இந்த அற்புதமான சனாதன தர்மங்கிற ஒரு யூனிவர்சிட்டி அதில் ஞானேஸ்வர் மகராஜ் அப்படிங்கிற வாத்தியார் நமக்கு பாடம் எடுக்கிறார் ஹரிநாமத்தோட மகிமை அதுதான் இந்த ஹரி பாட் அது தனம் பாடணுங்கிறார் தனம் நாமம் சொல்லணுங்கிறார் அதில் ரொம்ப அழகழகாக சாதுக்களோட மகிமை என்ன நாம மகிமை என்ன குரு மகிமை என்ன எப்படி சத்சங்கத்தினால அதி சுலபமா உயர்ந்த நாமம் அதி துர்லபமானது அதி சுலபமா எப்படி கிடைக்கிறது அப்படிங்கறது நமக்கு காட்டி கொடுக்கிறார் அதுல முதல்ல பங்கம் இந்த தேவாச்சிய துவாரி உபாஷண வரி இதை பாடிட்டு இதுல வரக்கூடிய ஹரிமுகேமணா ஹரிமுகேமணாங்கிற அந்த த்ருவ பதத்தை தான் உள்ள எல்லா அபங்கங்களும் முடிகிறதுலாம் ஹரிமுகே மணா